விஷத்துனா சேஷ்டிதமான வஸ்து, எந்த விதமான பிரவிற்த்தி, எந்தமான பிரவிற்த்தியும் இல்லை. மிஷான்னா பிரவிற்த்தி, மிஷத்துனா பிரவர்த்தகன், வேறு எந்த விதமான பிரவர்த்தகனும் இல்லை. ஒரே பிரவர்த்தகன் இருந்தால் அது பரமாத்மா தான். பரமாத்மாவில எல்லாம் அடங்கி விடுத்து பரமாத்மா ஒண்டியாவே இருக்கிறார். அந்த பரமாத்மா சகீட்சத, அந்த பரமாத்மா பார்த்தால் என்ன பார்த்தானா, லோகான் உசுஜா இதி, லோகங்களை சிருஷ்டி பண்ணுவேன் அப்படின்னு அந்த பரமாத்மா பார்த்தான். பார்த்தானோ ஐட்சத்தேன்னோ அகாமயத சோ காமயத அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் சங்கல்பிச்சான்னார். சங்கல்பிச்சு ஔபசாரிகமா சொல்றோம் இல்லையா, இந்த மரம் விழ பார்த்தது அப்படிங்க, விழ பார்த்தது அப்படிங்கும் பொழுது ஔபசாரிகம். அது நம்ம எல்லாம் பார்க்கறது போல மரம் பார்க்கல, இவன் தலையில வீண்டுடலாமான்னு அது பார்க்கல, அது விழ பார்த்தது அப்படின்னு நம்ம சொல்றது ஔபசாரிகம். பரமாத்மா பார்த்தான் அப்படிங்கிறது இந்த பார்க்கறதுக்குன்னு ஒரு வஸ்து கிடையாது. இனிமேதானே உலகமே சிருஷ்டியாக போறது, சிருஷ்டியாக போறது அப்படிங்கும் போது எதை பார்த்தான், பார்க்கறதுக்கு வஸ்து இருந்தா தானே. பார்த்தான்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சங்கல்பிச்சான்னு அர்த்தம். சிருஷ்டி பண்ணணும் என்று சங்கல்பிச்சான். இதே பாகவதம் சொல்றது, பகவான் பகவான் ஏக ஆசேதம் அக்ர ஆத்மா ஆத்மனாம் திபு ஆத்மேச்சானுகதா வாத்மா நானாமத்யுபலக்ஷண தவா ஏஷ வதா திரஷ்டா நாபஸ்யது திருஷ்யமிம் ஏகராட்டி மேனே சந்தமிவாத்மானம் சுப்த சக்தி அசுப்ததிருக்கு. இங்கேயும் பகவானுக்கு பரமாத்மா, பரமாத்மா ஆத்மா தான். பகவான்ங்கிறது கல்யாண குணங்களால சொல்லப்படுறது, குணங்களை தள்ளிட்டு பார்த்தோம்னா ஆத்மா. ஆசேதம் எப்படி உபனிஷத்து இதமேக ஏவ ஆசீத் அப்படின்னு சொல்றது, அக்ரே சிருஷ்டி ஆரத்துக்கு முன்னாடி. இது மாதிரி உபனிஷத்து எல்லா இடங்கள்லயும் அங்கங்க சொல்றது. சாந்தோக்கியத்திலையும் சத்வித்திய சொல்லும் பொழுதும் இப்படித்தான் சொல்றது, சதே வேதமக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம் என்று சாந்தோக்கியம் சொல்றது. எந்த உபனிஷத்துமே ஆரம்பிக்கும் பொழுது அந்த பரமாத்மா ஒன்றேதான் இருந்தது அப்படின்னு சொல்றது. அந்த பரமாத்மாவே பகவான் அப்படின்னு பாகவதம் சொல்றது. பகவானிதி சப்தோஜம், பகவான் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்தியதே. ஒரே வஸ்துதான் பிரம்மம் என்றும் பரமாத்மா என்றும் பகவான் என்றும் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதுனால பகவான் ஏக ஆசேதம் அக்ரே ஆத்மா ஆத்மனாம் திபகு. ஆத்மனாங்கிறது உபாதி கிருதமான சமஸ்த ஜீவகோட்டிகள் பகுவசமயம் நித்யோ நித்யானாம் சேதனச்சேதனானாம் என்று உபனிஷத்துல சொல்றது போல சர்வ சேதனர்கள், சேதனர்களா ஜீவகோட்டிகள், ஜீவகோட்டிகளும் ஆத்மாதான். ஆனா உபாதியினால வெவ்வேறு போல இருக்கு. உபாதிகள்னா நீங்கி விடுத்தானால் அப்பொழுது அந்த ஆத்மாவும் பரமாத்மாவில்தான் அடங்கும். சூட்சமான உபாதியோட பிரளய காலத்திலே பரமாத்மாவில்தான் அடங்கும். பிரளய காலத்துல பரமாத்மாவின் இடத்துல அடங்கும் பொழுது ஜீவன் பிரம்மங்கிற பேதம் இருக்கும். மோட்சத்துல அடையும் பொழுது உபாதி நீங்கி விட்டதுனாலே ஜீவன் பிரம்மங்கிற பேதம் இருக்காது. மோட்சத்துல அடங்கினதை இங்க சொல்லல. பின்னையினால் அவ்யாகிருதமான தசைய சொல்றது, பிரளய சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்த அவ்யாகிருதமான தசை. அந்த தசையிலையும் எல்லா ஜீவனும் பரமாத்மாவில தானே போய் லயமாயிருக்கு. அதனால ஆத்மனாம், எல்லா ஆத்மாக்களும் சோபாதிகமாவே பரமாத்மாவில அடங்கியிருக்கு. உபாதி ஸ்தூலமான உபாதி அழிஞ்சு போயிடுது, சூட்சமான உபாதி தான் உள்ளே இருக்கு. சூட்சமான உபாதியோட கூட பரமாத்மாவில லயமாயிருக்கு அப்படிங்கறத சொல்றது. அப்போ இவ்வளவு உபாதிகளும் ஜீவ கோட்டிகளும் அந்த பரமாத்மாவில லயமாகணுமானால் இந்த பரமாத்மாவ அணுன்னு சொல்லக்கூடாது. அணுக்குள்ள எல்லாம் எப்படி எப்படி லயமாகும்? அதனால விபுகு, விபுகு ஆத்மாங்கிறதே அத சாதத்திய கவனேங்கிற தாதுவில இருந்துதான் ஆத்மாங்கிறதே வந்திருக்கு. ஏன் அப்படின்னா சததம் லோகம் பூரா அது வியாபிச்சிருக்கு அப்படிங்கறதுனாலதான் ஆத்மானே அதுக்கு பெயர். ஒரு இடத்துல இருக்கு ஒரு இடத்துல இல்லைங்கிற தேச பரிச்சேதம் சொல்ல முடியாது. ஆத்மேச்சானுகதாவ ஆத்மா, அந்த ஆத்மா நிர்குணம் அப்படின்னு சொன்னோனும் கூட அந்த ஆத்மா சோகாமயத்தை அப்படின்னு பார்க்கிறது, தான் சிருஷ்டி பண்ணணும்னு சங்கல்பிக்கிறது. நானாமத்யுபலக்ஷணா, அப்ப என்னன்னா சத்திய சங்கல்பம்,
சங்கல்பமே அவருக்கு ஸ்வரூபம் இல்லை, அதனாலே உபலட்சணா அப்படிங்கிற பதம். சங்கல்பங்கள் சங்கல்பம் யாருக்குமே ஸ்வரூபம் இல்லை. கடல் வேற அலைகள் வேற தானே, கடல்லேருந்து எப்படி அலைகள் தோணுகிறதோ அதுபோல ஆயிரம் கோடி எண்ணங்கள் ஒரு மனுஷனுக்கு தோணித்தானால் அது தோணும் தோணாமல் இருக்கும், அது மாறவும் மாறும், தோணின எண்ணங்கள் அழிவும் அழியும், அது எப்படி ஸ்வரூபம்னு சொல்றது? அதனால விருத்திகள் சித்த விருத்திகள் கோட்டிக்கணக்கான சித்த விருத்திகள் அதுவும் ஞானம்ங்கிற வார்த்தையால் உபசரிக்கப்படுறதே தவிர ஆனால் அது ஞானமாக சித்த விருத்திகள் சித்த விருத்திகள் ஆனா அதையும் ஞானம்னு சொல்றோம், விருத்தி ரூப ஞானம்னு. அந்த விருத்திகளுக்குள்ளே ஆத்மா சம்பந்தப்பட்டிருக்கிறதுனாலே ஆத்மா சம்பந்தம் இல்லாத போனா சித்த விருத்தி உண்டாகவே உண்டாகாதுங்கிறதுனால விருத்தி ரூப ஞானம்னு சொல்றோமே தவிர ஆனால் அந்த விருத்திகளே இல்லாத ஞானம் எதுவும் உண்டு? சுஷுப்தி போல, சுஷுப்தியில எந்த சித்த விருத்தியும் இல்லையே, கம்முன்னு ஆத்மா உண்டிதானே தனக்குத்தானே இருக்கு. அப்படி தனக்குத்தானே ஆத்மா உண்டி இருக்கிறதுனால தானே சுகமா இருக்கு, சாந்தியா இருக்கு, எல்லா அல்லலும் போயிடுது. முடிச்சுட்டா எல்லா அல்லலும் வந்துடும், தூங்கிவிட்டா எல்லா அல்லலும் போயிடுறது. அப்ப ஆத்மானுபவம் உண்டிதான் இருக்கு. அதனால சுகம் அஸ்வாப்சம் அப்படின்னு சொல்றான். நான் எழுந்துட்டதும் சௌக்கியமா தூங்கினேன் அப்படின்னு சொல்றான். நம்ம சௌக்கியமா தூங்கினேங்கும் பொழுது ஆத்மா ஒண்ணுதானே இருக்கு, சித்த விருத்திகள்லாம் போயிடுச்ச. அப்போது ஜடமாயிருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஜடமாயிருந்ததுனா சுகமா தூங்கினேன்னு அவன் சொல்ல மாட்டான். சுகமா தூங்கினேங்கிறத தூக்கத்தை அனுபவிக்கிற ஆத்மா அங்க இருக்க, அதனாலதான் சுகமா தூங்கினேன்னு இவன் சொல்றான். சுசுப்திங்கிறது ஒரு அனுபவமா இருக்கே தவிர அந்த சுசுப்திங்கிற அனுபவத்தை இந்த மரம் அனுபவிக்காது. நான் நிம்மதியா தூங்கினேன் அப்படின்னு இந்த மரம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சேதனன் சொல்றதுனால அந்த ஆத்மா அந்த சுசுப்திக்கு சாட்சியாக இருக்கு அப்படிங்கறத நுட்பமாக தியானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம். தவா ஏஷவதா திரஷ்டா நாபஸ்ய திருஷ்யமேகராட்டு. வீட்சணம் வீட்சணங்கிறது முக்கியமான வீட்சணம் இல்லேன்னு முன்னாடி சொன்னேன். ஏன்னா திருஷ்யம் இல்லாததுனால, திருஷ்யமான வஸ்து இருந்தால்தானே திரஷ்டா அப்படிங்கறதனுடைய தரிசனம் முக்கியமாகும். மரம் வீழ பார்த்தது அப்படிங்கறது விஷயத்துல திருஷ்யம் இருந்தாலும் கூட அது அவனுடைய திரஷ்டத்துவம் யதார்த்தமா இல்லை, ஏன்னா ஜடமா இருக்கிறதுனால. ஆனால் ஆத்மா ஜடம் இல்லையே, திருஷ்யம் இருந்துட்டுதானா தெரியும். இப்ப பிரளயமா இருக்கிறதுனாலே திருஷ்யம் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாததுனால திரஷ்டா திரஷ்டாவினுடைய திரஷ்டத்துவம் யதார்த்தமாக சொல்ல முடியாது. அதனாலே நாபசித்து திருஷ்யம், திருஷ்யத்தை நாபசித்து அது பார்க்கல, யானா பார்க்கலையா, திருஷ்யம் இல்லாததுனால பார்க்கல. அப்படின்னா அது அந்தனானால், அது அந்தன் இல்லே திரஷ்டா. ஏன் அது என்ன திரஷ்டுகு விபரிலோபா அப்படின்னு உபனிஷத் சொல்றது. திரஷ்டுகு திரஷ்டுத்வம் விபரிலோபம் இல்ல, திருஷ்யம் இல்ல, திருஷ்யம் இல்லாததுனால திரஷ்டுத்வம் திரஷ்டுத்வமே இருக்கு. அதனால ந திரஷ்டுகு விபரிலோபகான்னு உபனிஷத்தே சொல்றது. சகே சயே சவா ஏஷே ததா திரஷ்டா ததா அக்ரே. பிரளயத்துக்கும் பிரளய காலத்துல ஏஷகா யாருக்குமே ஆத்மா பரிச்சிதமா இருக்கிறதுனால ஏஷா சகா ஆத்மா என்று சாஸ்திரம்ங்கிற சப்த பிரமாணத்தால தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறதுனால சகா, தெரிஞ்சுக்கிறது யாருன்னா நான் தான் அப்படிங்கறதுனால ஏஷகா. தவா ஏஷ ததா நா அக்ரே, சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாடி திருஷ்டா அப்படின்னா சாட்சி, சாட்சியான அந்த பரமாத்மா திருஷ்யம் திருஷ்யமான பதார்த்தத்தை ந அபசியத்து ஏன் பார்க்கலேனா, பிரளயமா இருக்கிறதுனாலே அந்த வஸ்துக்கள் எல்லாம் அவ்யக்தமா வியக்தமா இல்லை. அப்ப ஏனால் ஏகராட் திரஷ்டா ஸ்ரோதா ஞாதா மந்தா அப்படிங்கிற ஒரே வஸ்து தான் திரிபுடி இல்லை. திரஷ்டா தரிசனம் திருஷ்யம், மந்தா மனநம் மேயம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அப்படி வஸ்து இல்லாததுனால தரிசனம் இல்லை, தரிசனம் இல்லாததுனால திரஷ்டா இருக்கான், திரஷ்டுக்கு விபரிலோபகா அப்படிங்கறத ஏகராட். பிரபஞ்ச சிருஷ்டி இல்லை, பிரபஞ்ச சிருஷ்டி இல்லாததுனாலே பிரபஞ்ச அனுபவம் இல்லை, பிரபஞ்ச அனுபவம் இல்லாததுனாலே நிர்விசேஷமான ஸ்வஸ்வரூபத்தோடு நிர்குணமாக பரமாத்மா யோக நித்ரேன்னு சொல்றோம் இல்லையா.
அந்த யோக நித்ரையில இருக்க. பெருமாள் கோவில் எல்லாம் பகவான் தூங்குறார் தூங்குறார் அப்படின்னா சாமானியம் தூங்குறான்னு நினைச்சுப்பான். அவன் அல்சன், அவனுக்கு அது ரொம்ப தெரியும், ரொம்ப ரொம்ப இருக்கு. இது தெரியலன்னா யாருக்கு புரியும்? இது தெரியலன்னா யாருக்கு புரியும்? அவர் உலகத்தை சிருஷ்டி பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறான். தூங்குறார் அப்படின்னா தூங்கும் போது எந்த நாம ரூபங்களும் தெரியாததுனாலே